இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. புதுக்கோட்டையில் பிறந்த முத்துலட்சுமி 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண். 1912 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரானார். 1926 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார் முத்துலட்சுமி. உலகிலேயே சட்டசபை துணைத் தலைவரான முதல் பெண் முத்துலட்சுமி. தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றினார். 1947 நடைமுறைக்கு வந்த அச்சட்டத்தால் பெண்களுக்கு திருமண உரிமை கிடைத்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைகள், முஸ்லிம் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள், அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர் முத்துலட்சுமி. அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு வித்திட்டவர். ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அவ இல்லத்தை நிறுவினார்.